ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு இந்த நாள்ல அங்கிள் ஒரு கதை சொல்ல போறேன். கதை வேணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? சரி, ஜம்பிங் ஜானி அந்த குட்டி மங்கிய வச்சு ஒரு கதை. ஓகே, எல்லாம் அமைதியா, நல்ல பிள்ளைங்களா நீங்க உட்கார்ந்து கேக்குறீங்களா? சரி சரி, நீங்களாம் இயேசப்ப பிள்ளைங்க தானே? வெரி குட். கேப்போமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா சொல்லுங்க. எஸ், காட் பிளஸ் யூ. ஒரு அழகான ஒரு காட்டு பகுதியில இந்த குட்டி ஜம்பிங் ஜானி மங்கி அவங்க மம்மி டாடி கூட வாழ்ந்துட்டு வந்துச்சான். இந்த ஜம்பிங் ஜானி இருக்குது இல்லையா, இந்த குட்டி மங்கி, இந்த மங்கிக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. இது மட்டும்தான் அவங்க மம்மி டாடி. அவங்களும் பெரிய மங்கி தானே. அவங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? டேனியல். உனக்கு டானி என்ன அடிச்சு வாங்க பாரு அப்படின்னு சொன்ன உடனே, ஐ டானி, எனக்கு என்ன அடிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு ஓடி வருமா ஜம்பிங் ஜானி. ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓடி வருமா. மம்மி, மம்மி பேர் என்ன தெரியுமா? டெபோரா. என்ன பேரு? டெபோரா. டேனியல் அவங்க டாடியும் டெபோரா அவங்க மம்மியும் ரொம்ப சனமா இந்த குட்டி மங்கி ஜம்பிங் ஜானிய வளர்த்துட்டு வந்தாங்களாம். இந்த மங்கிக்கு என்னெல்லாம் வேணுமோ, அது என்ன சாப்பிட கேட்டாலும் அவங்க டாடியும் மம்மியும் இந்த ஜம்பிங் ஜானி மங்கிக்கு கொடுப்பாங்களாம். நல்ல சந்தோஷமா அங்க குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு வந்துச்சா இந்த குட்டி மங்கி ஜம்பிங் ஜானி. ஒரு நாள் மத்தியான வேளையில இந்த ஜம்பிங் ஜானி இந்த மங்கியோட அவங்க டாடியும் மம்மியும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த காட்டுல ஒரு மரத்துக்கு அடியில படுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த குட்டி மங்கி இந்த கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. எப்ப பார்த்தாலும் அவங்க மம்மி டாடி தான் விளையாடிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, சரி நம்ம அந்த பக்கம் போன அங்க யாராவது இருக்கிறாங்களா நம்ம கூட விளையாட அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாடி டேனியலுக்கும் அவங்க மம்மிக்கும் தெரியாம கடந்து போச்சான். அடி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அங்க ஒரு ஒரு கிளைய பிடிச்சு அடி ஜம்ப் பண்ணி ஏய் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜம்பிங் ஜானி ஜம்ப் பண்ணி அப்படின்னு போயிட்டே இருந்துச்சான். ஜம்ப் பண்ணி ஒரு இடத்துல அப்படி தொய்யின் அப்படி கீழே வந்து அப்படி இறங்கும் போது ஒரு சத்தம் கேட்டுச்சான். அப்படின்னு ஒரு சத்தம் சுத்தி பாக்குது. அங்க பார்த்தா அழகாக ஒரு முயல் குட்டி வந்துச்சா. அந்த முயல் குட்டி பேரு என்ன தெரியுமா? அந்த முயல் குட்டி பேரு ரைசி. இந்த முயல் குட்டி ரைசி அப்படி வந்து பார்த்துச்சா. யார் அது, நம்ம இடத்துக்கு யாரும் புதுசா வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் குட்டி அப்படி வந்து ஒரு 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 செடிக்கு மறைவுல நின்று ஆடி பார்த்துச்சான். இந்த மங்கி ஜம்பிங் ஜானி இது என்ன பண்ணுச்சு, என்னமோ அங்க இருக்குதே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா அப்படி மெதுவா அப்படி மெதுவா மெதுவா அடி கிட்ட வந்து பார்த்தா இந்த முயல்
எடுத்தோம்ல, ஏய் ஸ்டாப், நில்லு நில்லு ஓடாத அப்படின்னு பின்னாடியே ஜம்பிங் ஜானி ஓட ஆரம்பிச்சான். இந்த முயல அப்படி திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் ஆரம்பிச்சான். அதுவும் ஓட 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 இந்த ஜம்பிங் ஜானி, ஏய் நில்லு நில்லுன்னு ஒரு ஒரு கிளையா பிடிச்சு 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 துரத்துட்டே போச்சான். இப்படி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து அந்த முயல் அப்படி திரும்பி அப்படி நினைச்சான். ஜம்பிங் ஜானி போயிட்டு, ஏன் ஓடுற, உன் பேர் என்ன அப்படின்னு ஜம்பிங் ஜானி கேட்ட உடனே அந்த முயல் சொல்லிச்சா, ரைசி, என் பேரு ரைசி அப்படின்னு சொல்லிச்சா. அப்படியா, உன் பேரு ரைசியா, ஓ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு அப்படின்னு அந்த முயல் குட்டி சொல்லிச்சா. சரி நீ ஓடு, நான் பிடிக்கிறேன், நம்ம ஜாலியா விளையாடலாம். ரெண்டு பேரும் பயங்கர விளையாடிட்டு இருந்தாங்க. கேட்டுச்சான். தேடி தேடி பார்க்க தான் காணும் மரத்துல இருந்து கீழே வந்து இந்த பக்கம் போய் பார்க்க தான் அங்க ஒரு பாறை இருந்துச்சாம் கல்லு அதுக்கு பின்னாடி போய் பார்க்க தான் அங்கேயும் காணும் இந்த ரைசி எங்க போச்சு அங்க போச்சு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துச்சா பாரு இருட்டா இருக்குதான் நைட் ஆயிடுச்சு இருட்ட ஆரம்பிச்சிச்சு எங்க வந்திருக்கோன்னு தெரியல இந்த ஜம்பிங் ஜானி ஐயோ நம்ம எங்க வந்துட்டோம் எவ்வளவு தூரம் வந்துட்டோம் எங்க இருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மங்கி அந்த குட்டி மங்கிக்கு பதற ஆரம்பிச்சிச்சு. கைகாலெல்லாம் சிவரிங்காயிச்சு உதற ஆரம்பிச்சிச்சு. எங்க வந்திருக்கோன்னு தெரியலையே. கொஞ்ச தூரம் நடந்து வந்து பார்த்தான் வழி தெரியுதா எங்காவது வழி தெரியுதா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குதான் இந்த பக்கம் போறதுலேயே தெரியலையா இந்த ஜம்பிங் ஜானிக்கு அவங்க மம்மி டாடி சொல்லி கொடுத்துருந்தாங்களா உனக்கு ஏதாவது ஆபத்துல நீ மாட்டிக்கிட்டேனா உடனே படிட்டு இயேசுவே அப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரே உடனே உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க டாடி டேனியல் மங்கி சொன்னது இந்த மங்கிக்கு இந்த குட்டி ஜம்பிங் ஜானிக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே என்ன தெரியுமா பண்ணுச்சு அந்த குட்டி மங்கி ஜம்பிங் ஜானி அப்படி போட்டு கை கூப்பி இயேசப்பா நீங்க என்ன கண்ணோக்கி பார்த்துச்சுக்கீங்கல்ல நான் தெரியாம இவ்வளவு தூரம் வந்துட்டேன் இயேசப்பா எனக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா அப்படின்னு சொல்லி ஜம்பிங் ஜானி பிரே பண்ண ஆரம்பிச்சிச்சான். திடீர்னு ஒரு லைட் தெரிய ஆரம்பிச்சிச்சான். அந்த என்ன லைட் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்டார் அடைய சிக்கி 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 ஷைனிங்கா அப்படி ஜொலிச்சிட்டு இருந்ததான். இயேசப்பா பேச ஆரம்பிச்சான். ஹே ஜம்பிங் ஜானி நீ எங்க போனாலும் நான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன். என்னுடைய கண்கள் உன்னை பார்த்துட்டே இருக்குது. பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ என்ன நோக்கி கூப்பிட்டல, நான் உன்னை மம்மி டாடி கிட்ட கொண்டு போறேன். இங்க பா அந்த ஸ்டார் தெரியுதா, அந்த ஸ்டாரு பார்த்துட்டே நீ நடந்து போ
வழியில எந்த சத்தம் கேட்டாலும் பயப்படாத, எதையும் பார்க்காத, நீ அந்த ஸ்டாரை மட்டும் பாரு, நீ பார்த்துட்டே போ. ஒரு இடத்துல அந்த ஸ்டார் கைவிட்டீங்களா? நீ இவ்வளவு நேரம் ஸ்டாரை பார்த்து நான் சொன்னபடி நீ கீழ்படிந்து வந்தல, அங்க பாரு, கீழே குனிஞ்சு பாரு, வானத்தையே பார்த்துட்டு இருக்கத கீழே பாரு அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் கேட்டுச்சு. கீழே பார்த்தா அங்க அவங்க மம்மியும் டேடியும் ஜம்பிங் ஜானியை காணவே அப்படியே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஜம்பிங் ஜானி அவங்க மம்மி டேடி பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம், ஓ மம்மி டேடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஆசையா ஓடி வருதா. அவங்க மம்மி டேடி, எங்க போன நீ, எவ்வளவு நேரம் உன்ன தேடுறோம் தெரியுமா, வந்துட்டல, ஓகே ஓகே வா அப்படின்னு சொல்லி அவங்க டேடி மம்மி அவனை கட்டி பிடிச்சி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவனுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களாம். குட்டி இல்லைங்களா, நீங்க கூட உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ந்த பெரிய மனுஷனா மாறினாலும் ஆண்டவரை நீங்க பிடிச்சுக்கணும். ஏன் தெரியுமா, வசனம் சொல்றது யோபு 7:8 உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாயிருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், என் கூட சொல்றீங்களா, உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாயிருக்கிறது. யோபு 7:8 உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆண்டவர் நம்மள எங்க போனாலும் என்ன பண்ணாலும் பார்த்துட்டே இருக்கிறார். அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் நம்மள கரம் பிடிச்சு நடத்துகிற ஆண்டவர் நம்முடைய இயேசப்பா. அவர் பிள்ளையா நம்ம இருப்போமா? ஓகே, இந்த கதை நல்லா இருந்துச்சா? வசனத்தை படிச்சிடணும் சரியா, படிச்சு மம்மி டாடி கிட்ட சொல்லணும், உங்க சர்ச்ல போயிட்டு சொல்லணும். ஓகே, வெரி குட், காட் பிளஸ் யூ. அங்கிள் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, டாடா, பாய் பாய், சி யூ.